ृभयारङ्गनिन्नस्तवारं तत्सम्प्राप्ताहमान् तत्त्वदयमनुगणं चुट्टतापोन्नमग्र्यम् श्रेष्ठस्त्रीरङ्गरामानुजमुनिहरुणालब्धमोक्षाश्रमन्तं सद्वत्सं श्रीवराहं हरिवरमनघं देशिकं संशयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपान्तबोधं तत्पादयत्मसरसीरिजभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मगतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते वाच्यकालाय महादेशिकाय नमः श्रीमते वकुलभूषणमहादेशिकाय नमः श्रीमते श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथपरब्रह्मणे नमः श्रीरङ्गनायिकी नमः श्रीरङ्गनाथपरब्रह्मणे नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुकाभ्यां नमः श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि பாகவதாளுக்கு அநேக நமஸ்காரங்கள். நமசதசே, அற்புதமான பிரகீர்ண பத்ததி அனுபவிச்சுருக்கோம். சுவாமி தேசிகன் அநேக விஷயங்களை தொகுத்து இந்த பத்ததியிலே நமக்கு கொடுத்துருக்கார். நேற்று பர்யந்தம் 870 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு. இன்றைக்கு மேற்கொண்டு ஸ்லோகங்கள் யதாசக்தி பார்க்க போகிறோம். இந்த பாதுகாதேவியானவள் தன் சுபாவத்தினாலேயே ரொம்ப உறுதியாக இருக்கா. ஆட்சிதால் செய்யக்கூடிய அபராதங்களை ரொம்ப சகிப்புத்தன்மையோடு தயை என்ற குணத்தோடு இருந்து பொறுமையாக இருந்து அவளுக்கு நல்லதையே கொடுத்துண்டு பூமாதேவி போலே இவள் பொறுத்துருக்கா. பெருமாள் திருவிடலை என்றும் சேர்ந்து இணை பிரியாமல் இருக்கா. சில காலம் சேர்ந்திருக்கா, சில காலம் சில சமயங்களில் பிரிந்தும் இருக்கா. இந்த பூமாதேவிக்கு உள்ள குணமானது அம்மா ஹே பாதுகையே உனக்கு இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். ஸ்திரா ஸ்வபாவானு மணிபாதுகேத்வாம் சர்வம் சகா சாது பல பிரசூதிக்கு பிருத்திவீபத்யாம் பரமஸ்ய பும்சகா சம்துச்சதே தேவி விபஜசேத்வம்னு சாய்ச்சார். இதில் சுவாமி நம்மாழ்வார் அவரை மாதிரிக்கும் ஆச்சாரியால் பெருமாளை வந்து நேரிலே சேவித்து கொண்டு அவரோடு கலந்தும் எப்போ இருக்கணும் பிரியாமல் இருக்கணும் சொல்லு. ஆனால் சுவாமி நம்மாழ்வார் சில காலம் பெருமாளை பற்றி சோத்த மண்டே இருப்பேன் திடீர்னு அழுவே பெருமாளை விட்டு நான் பிரிகிறேன்னு சொல்லுவார். ரொம்ப உறுதியாக இருப்பேன் திடீர்னு அவருடைய திருவுள்ளம் கலங்கிடும். அடா பெருமாள் என்னை விட்டுட்டானே நான் அகண்டு போயிட்டேனேன்னு சொல்லுவேன். அப்போ பெருமாள் புனகா அவருக்கு வந்து சேவை கொடுத்து ரட்சிப்பேற வர. அதே போல் இருக்குது பெருமாளோட சேர்ந்தும் சந்தோஷத்தினால் சேர்வதும் பிரிதனாலே வருத்தமும் உண்டாகிடும்னு சொன்னார். இந்த நம்மளை போல இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுகிற விஷயத்திலே ஆச்சாரியால் என்றைக்கும் தவறினது கிடையாது. இந்த விஷயத்தை அவளெல்லாம் பெருமாளுடைய பூதேவி முதலான தேவிமார்களையும் பாதுகையும் ஒத்துக்காவா. எப்படி தயை என்ற குணத்தாலே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாளோ அதை போலே நம் ஆச்சாரியாள் அவ திருவடி ஆசிரயிச்சவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சாய்கிறார். அடுத்தது பசியஞ்சிர் அங்கேஸ்வர பாதரக்ஷே பூஜாசுதே சங்கீத புஷ்பஜாலம்
ரிகேதுசோ வாசவரத்னரேகாம் சஜித்ர புங்காமிவ மன்ம மன்மதஜாம் அப்படின்னர். இந்த பெருமாள் திருடைய இருக்கக்கூடியதான புஷ்பங்களாலே அர்ச்சனை பண்ணுற காலத்தில் இந்த புஷ்பமெல்லாம் பட்டரை சேர்க்கும் போது பாதுகை மேலே போய் விழும், உதிர்ந்து உதிர்ந்து விழும். அப்போ அவள் திருவடியில் இருக்கக்கூடியதான இந்த இந்திரநீல கற்கள் பாதுகையின் மேலே ஜொலிக்கக்கூடியதான இந்திரநீல கற்கள் வரிசையாக அடிச்சிருக்கு. அதை பார்த்து தேவிமார்களெல்லாம் பிரானுடைய தேவிமார்களெல்லாம் ஒரு பானத்தை போடுவதற்கு உண்டான ஒரு மன்மதனுடைய வில்லின் நான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறாளாம். இந்த பாதுகையின் பேரிலே உயர்ந்திருக்கக்கூடிய புஷ்பத்தோடும் அவள் திருமேனி உள்ளதான இழைகளோடும் இந்திரனில கற்கள் வரிசைகளோடும் காந்தியோடும் சேர்ந்து பெருமாள் திருவடியை சேவிக்கும் போது அந்த சேர்த்தியின் அழகை கண்டு அவர்களுக்கு பெருமாளிடத்தே ஆசை உண்டாருது. கவிகள் வந்து மன்மதனுக்கு புஷ்பத்தை சொல்லுவா, அதை போல இங்கே சாய்கிறார் சுவாமி தேசிகன், பானமாக வர்ணிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே அப்படின்னா. அடுத்தது என்னென்னா, இந்த பாதுகையின் மேலே கிரணங்கள் கிளம்பி பரவிக்கொண்டும் ரொம்ப அழகாக சப்திச்சுட்டுருக்கா பாதுகாது. இதெல்லாம் பார்த்தா லோகத்தில் வந்து வியாபரித்து கொண்டு வரும் கலியை, இந்த கலி புரழனை இந்த ஸ்ரீரங்கத்திலே உள் நுழையாதபடி தடுக்கும்படியாக இருக்குது அப்படின்னு பாதுகையனுடைய கலேகே பிரவேசம் பிரதிஷேத சீவன் சாய்ச்சிருக்கார் சுவாமி தேசிகன். அது ஒரு அற்புதமான விஷயம். அடுத்தது பரதன் வந்து தன்னுடைய ராஜ்ய அதிகாரம் ஒப்புக்கொள்ளும் போது பாதுகா தேவியை சிம்மாசனத்தை ஆள பண்ணினர். அவள் திருமேனியில முத்துக்களும் சிகப்பு கற்களும் இழைச்சிருக்கிறத பார்த்தாக்கா பரதன் பூமியாகிற பெண்ணை கைப்பிடிப்பதற்காக, அதாவது கப்பம் வாங்குவதற்கு, ராஜாலாம் டாக்ஸ் பண்ணுமோ, கப்பம் பாங்குவதற்கு ஒரு மேடையின் மேல ஏறி அந்த மேடை மேலே ஒரு அக்னியை ஸ்தாபித்தது போலே இருந்து அதில் வந்து பொறியாலே ஹோமம் பண்ணது போல இருக்கான்னு சொன்னார். ஆக்ராந்த வேதிர் பவதி ததானீம் அதர்சி முக்தான் விதசோனரத்னா கரக்ரஹாத்தம் பரதேன பூம்யாஹ லாஜோதகைர் வன்கசினிகே வகீர்ணா அப்படின்னார். ஒரு கோசல ராஜதானத்தே ராஜா இல்லை, அராஜகமாக போன போது பெருமாள் பாதுகையாள பண்ணி கொடுத்து பரதனும் எண்ணந்து சிம்மாசனத்திலே பாதுகையை ஸ்தாபிதம் பண்ணி அந்த பாதுகையின் பிரபாவத்தால் அயோத்தியெல்லாம் ஆண்டு வந்திருந்தார். இந்த பாதுகையோட அனுகிரகத்தாலே அயோத்தி மக்களுக்கு மங்களமே உண்டாச்சு. அதுபோல் சிவன் நாதமுனிகள்லாம் ரொம்ப பரிசிரமப்பட்டு சுவாமி நம்மாழ்வாரை யோக திசையிலே சாட்சா்காரம் பண்ணி லுப்தமான அந்த கிடைக்காத திவப்பிரபதங்களையும் தான் உபதேசம் வாய்ந்து புனக அந்த திவ்யசூக்துகளை ஸ்தாபிதம் பண்ணார். திருப்பி சுவாமி நம்மாழ்வாரை வந்து ஆசனத்தில் ஏழை பண்ணி அவருடைய அனுகிரகத்தாலே சம்பிரதாயத்துக்கு ஒரு புதுசாக ஒரு சம்பரோக்ஷணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னார். இந்த ஸ்லோகம் ரெண்டாவது ஸ்லோகத்தே பரத சப்தம் இருக்குது, அதனால் இந்த ஸ்லோகத்தே பரதேன பூம்யாக அப்படின்னு சொல்லும்போது நாதமணிகளை காட்டும்படியாக இருக்குன்னு ஆழ்வாரா ஆச்சாரியால்லாம் நமக்கு வந்து கொடுக்குறா அந்த இடத்துல. அடுத்தது பத்ரலா மணிகரை ஹிரண்மயி பாசிரங்கபதிரத்ன பாதுகே கேளி மண்டப கதா கதோசிதா பூமிவே பூமிக்கேவ கருடேன கல்பித்தானு ஸ்லோகம். இந்த பாதுகையினுடைய திருமேனி ரத்னகாந்திகள்லாம் பரவது சிறகுகளை விரித்து பறப்பது போல இருக்குன்னு சொன்னான். இவள் சொர்ணமயமாக இருப்பதனாலேயும் பெருமாளை அளப்பண்ணி மண்டபங்களே உலாவுவதனாலேயும் ஒரு சொர்ண சாயையுடைய சிறகுகளை விரித்து கொண்டு பெருமாளை தன் தோளிலே திருத்தோகளை ஏற்றிக்கொண்டு சஞ்சரிக்கின்ற ஒரு கருத்மானை போல, கருடனைப் போல வேறு ஒரு வேஷம் போட்டது போல இருக்கு
அப்படின்னு கருடேன கல்பிதா இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். கருடன் மேலே ஏறி பெருமாள் சஞ்சரிப்பது போல இந்த பாதுகை மேலே ஏறி பெருமாள் சஞ்சரிக்கிறான். ஏன்னா பாதுகை சொன்ன ரூபமாக இருக்கா, சொர்ணச்சாய உள்ள சிறுகளையும் பாதுகைக்கு இருப்பது போலே இருக்கு அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் வந்து உபமானமாக சாய்க்கிறார் அங்கே. அடுத்தது பெருமாளுடைய அதிசுக்கம் சுகுமாரமாய் அழகான விரல்கள் பெருமாளுக்கு, விரல்களினாலே பிடிக்கப்பட்டிருக்கு பாதுகையினுடைய குமிழ், திருவடி விரல்களினாலே பாதுகையுடைய குமிழ பெருமாள் பிடிச்சுன்னு நடக்கிறார். முத்துக்கள்லாம் கற்றுக்கு விசேஷமான காந்தி ஒளி வீசாது. அதை சேவிப்பதற்கு பிராணிகள்லாம் வரதான். அதுக்கெல்லாம் நீயே சத்துவகுணத்தையும் ஏராளமாக்கி கக்கி கொண்டு க்ஷேமங்களை கொடுக்கிறாய் போல் இருக்கிறது. க்ஷேமம் சத்துவகுண மூலமாக வருது, வருகிறபடியாலும் இந்த சத்துவகுணத்தை வந்து வெளுப்பு நிறமாக சொல்கிறா, வர்ணிக்கிறபடியாலும் முத்துக்காந்தியை பரப்பி இருப்பதைப் போலே க்ஷேமமாய் பரப்பியிருப்பது போல இருக்குதுன்னு சொல்கிறார். இந்த இடத்துல ரொம்ப அது ரங்கராஜ மணிபாதுகே ஸ்வயம் மங்களாணி அமசீப தேகினாம் சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தில் வந்து பிராணிகளுக்கு கூட அந்த சத்துவகுணத்தை குடிக்கக்கூடியவள் இந்த பாதுகாதேவன் சாய்கிறார். அடுத்தது அற்புதமானது, பெருமாள் வந்து லோகரக்ஷணத்துக்காக பாதுகை சாத்தின்று சஞ்சாரம் பண்ணுறார், பிராட்டி மாலோட சஞ்சாரம் பண்ணுறார். பிற்பாடு இந்த ஜகத்தை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை பாதிகளிடத்திலே பெருமாள் கொடுத்துட்றார். உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், ஒரு சமமும் இல்லை, போய் விசிராந்தி பண்ணிக்கிறதுக்கு சுகமாய் பெருமாள் சயனம் கொள்வதற்கு ஆதிசேஷன் மேலே போய் பெருமாள் சயனம் பண்ணிடுறார். பெருமாள் வந்து லோகத்திலே சஞ்சரிக்கும் போதும் இந்த க்ஷீர சமுத்திரத்தில் ஆதிசேஷனில் யோக நித்திரை பண்ணும் போதும் பெருமாளுக்கு உபகாரமாய் யார் இருக்கான்னு கேட்டால் இந்த பாதுகை தான் இருக்கான். அப்படின்னா யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அத்யுத்தானம் மதன்மஸ்ய ததாத்மானம் ஸ்ரிஜாமியகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம் யுகே யுகேன்னு பெருமாள் வந்து துஷ்ட நிகரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறதுக்கு தர்மஸ்தாபனம் பண்ணும்போது பெருமாள் அவதாரங்கள் பண்ணுறார். நமக்கு சரம ஸ்லோகம் பெருமாள் மூலமாக கிடச்சிது. அப்படி பெருமாள் வந்து கண்ணையர்ந்து உறங்குவதற்கு உண்டான ஒரு உபாயத்தை அற்புதமான இந்த பாதுகாதேவி பண்ணுறா. பங்கஜா சகதரஸ்யர் அங்கினகா பாதுகே நிஜபதாது அனந்தரம் நெஸ்யதஸ்ய தொய் ஜகத்தி ஜாயதே நாகபோக சயனம் நிரங்குசம் அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து 878 ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இந்த அர்த்தங்கள் வரும்படியாக மேலும் வந்து சில அற்புதமான ஸ்லோகங்கள் என்னன்னு பார்த்தாக்கா, பெரியவாள்லாம் தன்னை ரட்சித்து கொள்ள அவா செய்ய வேண்டியதான அந்த பக்தி முதலான வேலைகள், அதை விட்டு அந்த பக்தி முதலான செய்யாமலேயே உன்னை கேட்டாலே அந்த பளுவை அவா செய்ய வேண்டிய பக்தி என்ற பளுவை பாதுகாதேவி வாங்கிட்டு அவளை ரட்சிக்கிறா, அந்த பரத்தையும் உன்னிடத்துல ஒப்படைத்துட்டு இருக்கா அந்த பெரியவான்னு சொல்கிறார். லோகக்ஷேமத்துக்காக அந்த கடைசி உபாயமான சரணாகதி உன்னிடத்துல அனுஷ்டிக்கிறா, பெருமாள்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, நான் அவசியக்கம் பாதுகளிடத்தே சொன்னாலே போரும் மோட்சம் கொடுப்பா பாதுக. சாதையந்து மதுவயிறு பாதுக சாதவகா சிரம் உபாய மந்தி மந்திமம் தொற்பவர்த்தி வினிவர்த்த நோச்சிதா சொப்பிரவர்த்தி வினிவர்த்த நான்விதம்னு சொல்லிட்டு அற்புதமாக சுவாமி தேசம் ஒரு ஸ்லோகம். எனக்கு கையாலாகாதவன் சுவாமி, நான் பெருமாள்கிட்ட போகிறதுக்கு ஒன்றுமில்லை, எனக்கு ஞானம் கிடையாது, சக்தி கிடையாது, ஒன்று தேஜஸ் கிடையாது, தாமச குணம்தான் ஜாஸ்தி இருக்குது, என் பொறுப்பை எனக்கு யான் உரியன் அல்லேன்னு மட்டும் தெரிஞ்சின்ற என் பொறுப்பை நான் உங்கள்கிட்ட உண்மைத்தார். வேறு கதியில்லை கதியேலில்லை நின் அருளல்லதனக்கு நிதியே திருநீர்மலை நித்திரத்துவத்தேன்னு கலியன் சாதித்தார். அதே போலே பாதிகளிடத்திலே சரணாகதி பண்ணாக நிச்சயமாக நமக்கெல்லாம் மோட்சம் உண்டாகும், இதை பெரிவா அனுஷ்டிக்கிறான்னு சொல்லி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார். அடுத்தது இன்னொரு அற்புதமான விஷயம்,
என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இது வந்து பாதுக வந்து அற்புதமானவள், மற்ற நிலைமைகள் பிடிக்கும் மெல்லடியான திருவடியானது பெருமாள் திருவடி, பெரிய பிராட்டியார் கூட கூசி பிடிக்கும் திருவடி, பெரிய பிராட்டியாருடைய தளிர் போல மிருதுவான அந்த ஹஸ்தத்தினாலே கையினாலே பிடிப்பையும் அந்த அவ திருவடி கங்கிரம் பண்ணதும் பொறுக்க முடியாதபடி தாமரை புஷ்பம் போன்றிருக்கக்கூடியதான திருப்பாதம் பெருமாளுடைய பாதம், அந்த பாதத்தாலே ஒரு விஷ சர்ப்பம் அஞ்சு திரளாகத்தின் மேலே பெருமாள் வந்து விஷஜ்வாலை கக்கக்கூடிய நாகத்தின் மேலே பெருமாள் வந்து கரட புரடான இருக்கக்கூடிய சர்ப்பத்தின் சிறுசிலே காலை வச்சு பெருமாள் வந்து காளைக்கு நர்த்தனம் பண்ணார். அற்புதமான நர்த்தனம். இவானு கூட்டு கடம்ப மரத்துலேருந்து பெருமாள் ஏறி நேராக சர்ப்பத்தின் தலையில் யமுனையில் குதிச்சாராம், காளிங்கன் சிரஸில் குதிச்சாராம். தலிவரையும் திருவடியானது எப்படி கரடமுடான அந்த இதில் ஒரு ஹானி வந்துடாதா? காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீன்முடி ஐந்திடம் நின்று நடம் செய்து மீடவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வெளி வீழமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பறன்னு சாய்க்கிற பெரியாழ்வார் காளிங்கரத்ன சேவையை. அப்படி பெருமாள் காளிங்கனுடைய சிரசிலே வந்து நடமாடியதற்கு பலம் வேணாமா திருவடிக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, அம்மா உன்னுடைய பலத்தாலேயே அவன் சுகமாய் கூத்தாடினான்னு சாய்ச்ச. பாதுகே தவ பலேன தவ பலேன பரிஜுபூத்து ஊஷ்மலாம் உரக மௌலி சர்க்கரான்னு சொன்னார். உலகம்னா காளியினுடைய சர்ப்பம், காளியினாகிய சர்ப்பம். நந்தசூனு பத பத்மமித்ரான் நந்தனாகிய அவனுடைய குமாரனாகிய கண்ணுடைய பத்ம திருவடி பாணி பல்லவ நிபீடிதன் நிபீட நாசகம் அப்படின்னு. பாதிகே தவ பலேன உன்னுடைய பலத்தாலேதான் ரொம்ப சொர சொரப்பாக இருக்கக்கூடிய கரடமுடாக இருக்கக்கூடியதான அந்த சர்ப்பத்தின் அஞ்சுதர நாகத்தின் மேலே தன் திருவடி வச்சு அவன் கூத்தாடினானே, காளைக்கு நர்த்தனம் பண்ணினானேமா, அது பண்ணி அதுக்கு ஒரு ஆமானத்தை ஏற்படுத்திட்டானாம் பெருமாள். என்ன திருவடியை ஆடினா ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அது எப்படி போய் ஆடும்? அதனால் பாதுக சாத்தின் ஆடி அதற்கு அவமானத்தை உண்டு பண்ணி ஆச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல அற்புதமாக சுவாமி தேசிகன் வந்து சாய்கிறார் அந்த இடத்துல. அடுத்தது நிறையா விஷயங்கள் வழியார சாட்சிண்டே வர. பஞ்சபோதங்களுடைய தன்மையும் இவளிடத்துல இருக்குன்னு சாய்க்கிறார். அதனால் இவள் சர்வ ஆதாரமாய் உள்ள பெருமாளுடைய வைஜெயந்தி என்ற மாலையை இவள் ஒத்திருக்கிறாள் அப்படின்ட்டு அற்புதமாக சொல்கிறார் சுவாமி தேசிகன் சில இடத்துல. அப்புறம் பெருமாள் வனவாசத்தேன் திரும்பி எழுந்திருடும் போது அவனுடைய திருவடியிலே சேர்ந்து இத்தனை நாள் ராஜ்யபாரத்திலான உண்டான கஷ்டங்களையெல்லாம் விட்டு மறுபடி புனகா எப்போது உனக்கு சொந்தமான பெருமாள் திருவடியிலே நீ சேர்ந்து விளையாடுகிற விளையாட்டெல்லாம் பாதுகாத்தேயை பற்றி சுவாமி தேசன் சாய்க்கிறார். இந்த லோகத்திற்கு காட்டி கொடுத்து கொண்டு அந்த பாதியனுடைய கம்பீரமான சப்தத்தாலே, ஏன்னா 14 வருஷம் வந்து சப்தமே போடலன்னு சொல்லியிருக்க முன்னாடி ஏதாவது அந்த பிரதோஷமானு கேட்டிருக்கார் போன பத்ததியில். உன்னுடைய கம்பீரமான சப்தத்தாலே அந்த தேசங்களிலிருந்து விடுபட்ட ஜனங்களுக்கு பெருமாள் திரும்பி வந்து உண்டான சந்தோஷங்களையும் கூச்சல்களையும் விருத்தி பண்ணுற அப்படின்னு சொன்னார். எங்கள் பெருமாள் வந்துட்டேன், எங்கள் பெருமா வந்துட்டேன்னு கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணா ராமான் கத்ராளே பக்தாளெல்லாம் அப்படி இந்த பாதுகாதியும் தன் சப்தத்தை குரலை வசத்தி சொல்கிறானாம். லோக சம்பரஷத்துக்காக தன் திருவடி நிலையாழ்வாரை பெருமாள் தனித்து விட்டு போனார். பெருமாள் அவதாரங்கள் பண்ணுறார், கிருஷ்ணாவதாரம் பண்ணி முடிஞ்சு போச்சு, பெருமாள் தண்ணீர் ஜோதிக்கு எழுதியாச்சு. திருப்பி கலி பிறந்துட்டே கலியிலையும் பகவத்ஸ்வரனை வேணுமே
அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரை பெருமாள் அவதாரம் பண்ண வச்சு தனியாக நம்மாழ்வாரை வச்சுட்டு பெருமாள் எழுதிட்டாராம் மேலே, நீ சரணாக தர்மத்தை பரப்பும் சொல்லி எழுதிட்டதாக இந்த இடத்துல சாய்க்கிறா. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப இந்த பாதுகாதாவி சொன்னம் போல அழகாக இருக்கா, துக்கங்களை நீக்கிவிடாயும் இருக்கா, எம்பெருமான் சஞ்சரிக்கும் போது அவனோட இவளும் சஞ்சரிக்கிறா, விசேஷமான அலங்காரம் பண்ணியிருக்கு அவளுக்கு, நாலா திக்களையும் பாதுகை பெருமை பற்றி பேசப்படுறது, தேவதைகள்லாம் சூழ்ந்துருக்கா, அப்படி இருக்கிற நீ செண்பக மரங்களிலாலே மரங்கள் போல அழகாயும், அசோக புஷ்பத்தினுடையதான சம்பத்தை உடையதாயும், வைகாசி மாதத்திலே உண்டான தாமரை புஷ்பங்களுடைய சோபை உடைத்தாயும், நாலா பக்கங்களும் பலவிதமான புஷ்பங்களாலே ரொம்ப அழகாம இருக்கிற வசந்த காலம் போல இருக்காய் அப்படின்னு சாய்க்கிற. கனகருச்சிர காந்திகி கல்பிதா சோகபாரா கிருத பதகமல சீகி கிரீடதா மாதவேன திசி திச திசி திசி சுமனோபிகி தர்சனே யானுபாவா சுரபி சமயலக்ஷ்மியும் பாதிகே புஷ்யசித்வம் சாய்ச்சார். கனகம்னா செண்பகம் வரத்துக்கு கனகம்னு பேர். அசோக சப்தத்தாலே அசோக விருட்சத்தையும், மாதவ என்ற பதத்தாலே வைகாசி மாதத்தையும், கமல என்ற பதத்தாலே தாமரை புஷ்பத்தையும், சுமனகா என்றால் புஷ்பங்களுக்கு பெயர்னு சொன்னான். வசந்த காலத்திலே செண்பக மரம், அசோக மரம், தாமரை புஷ்பம், மல்லிகை இது மாதிரி அநேக புஷ்பங்கள்லாம் விசேஷமாக உண்டானபடியாலே அந்த பதங்களை வச்சே பாதுகைகளுக்கு வசந்த காலத்துக்கு உண்டான பெருமை இங்கே சுவாமி தேசிகன் வர்ணித்து காட்டுறார். இப்படி அற்புதமான இந்த ஸ்லோகங்களாலே சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப விஷயங்களை காட்டுறார். அடுத்தது இந்த லோகங்களெல்லாம் லட்சம் யோஜன விஸ்தீர்ணம் உள்ள நாலு பக்கமாக இருக்குது, சமுத்திரம் இருக்குது, உப்பு சமுத்திரம் இருக்குது, ஜம்பூத்வீபே பரதவர்ஷே பரதக்கண்டே நம்மெல்லாம் இது பண்ணிக்கிறோம். ஜம்பூத்வீபத்தில் ஒம்பது விதமான பாகம் இருக்குது, அது ஒரு பாகம்தான் இந்த ஹிமாலய பர்வதம். தெற்கு பக்க சமுத்திரம் நடுவிலே 9000 விஸ்தீர்ணத்திலே இந்த பூமி பாரத வருஷம் இருக்குது. கர்ம பூமின்னு இதுக்கு மட்டும்தான் பேர், மற்ற 8 பாகங்களுக்கும் கர்மா பண்ணால் அங்கே பலன் கிடையாது. அதனால் சங்கல்பத்தே ஜம்பூத்வீபே பாரத வருஷே பரதகண்டே சகாப்தே மேரோஹோ தட்சிணே பாஸ்வே அஸ்மின் வர்த்தமான வியாபகாரிகேன்னு சொல்லி பெரியவா நமக்கு வந்து மந்திரங்களை எழுதி வச்சிருக்கா. அதனாலே மற்ற இடங்களெல்லாம் போக பூமியாக இருக்குமே தவிர கர்மபூமியாக இருக்காது. இந்த பாரத வருஷம் மட்டும்தான் கர்மபூமி அப்படின்னு சொல்கிறா. இது கர்ம பலங்களை அனுபவிப்பதற்கான ஏற்றம் இடமாய் இந்த இடம் இருக்குன்னு சொல்லி இந்த 9000 யோஜனையும் பாரத வருஷத்திலே 9 ஒரு பாகமாக பரதகண்டத்தில் அடங்கி இருக்குது. அதுதான் நம்ம இன்றைய பாரத தேசம் இந்தியான்னு சொல்கிறோம். அதனால இப்படிதான பெரிய ஒரு பூமியானது ஏகாந்த வாசத்திற்கு சௌகரியமான விஷயங்களை ஜெயிப்பதற்கு தபஸ் பண்ணுவதற்கு இந்த விஷயங்களெல்லாம் அற்புதமாக இருக்குன்னு சுவாமி தேசிய இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். விருச்சித நவபாகா ரத்னபைதர் விசித்திரைகி விவித விதத ரேகா வக்த சீமா விபாகா ஹரிசரண சரோஜம் பிரேசதாம் அர்ச்சனீயம் பிரதயசி நவபாகம் மண்டலம் பாதுகேத்வம் அப்படின்னு. 9 பாகத்தை ஒரு பாகம் மட்டுமே கர்மபூமி, மீதி 8 போகபூமின்னு சாய்க்கிறார். ரொம்ப பெரிய விஷயம் இது. மேப்பையே சொல்கிறார் சுவாமி தேசிய நீங்கள் ரொம்ப விஸ்தீர்ணமான ஒரு வியாக்கியானம் இந்த இடத்துல. இந்த கர்மபூமியில் வைத்தே பெருமாள் அச்சாவதாரம் பண்ணுறான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறா. இந்த இடத்துல ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு கலியன் சாய்ச்சர் வைகுண்ட வாசோவி நமோபிலாஷகான்னு சொல்லி சுவாமி தேசிகனும் அந்த தேவப்பெருமாள் விஷயமாக சாதிக்கிற இந்த பூமிக்கு ஸ்ரீ வைகுண்டத்திற்கு சமமான பிரசித்தி கொடுக்கிறார்கள் அப்படின்னு, அதற்கு இந்த பாதுகாதேவி ரொம்ப உபகாரமாக இருக்கா அப்படின்னு சாய்கிறார் சுவாமி தேசிகன். ஆழ்வாராச்சாரியரெல்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த கர்மபூமியிலேயே வைகுண்டத்தினுடைய வாசத்தை இங்கே அனுபவிக்கலாம். அதனால் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு
பூலோக வைகுண்டம்னே திருநாமம் இல்லையா. அப்படி வந்து அற்புதமாக இந்த பாதிகன் பிரபாவத்தை தேசிகன் ரொம்ப விஸ்தீர்ணமாக சாதிக்கிறார். ஒரு பிள்ளை ஒத்தனுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளையிடத்தே ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி வச்சுருப்பான் அந்த தகப்பன். எல்லா லோகத்துக்கும் பிரதிநிதியாக ரங்கநாதன் இருக்கான். அவன் வெளியில் எழுந்தருள்றான். ஆஸ்தானத்தில் எழுந்தருளிருந்தாலும் தன்னுடைய பாரத்தை, லோக சம்ரக்ஷணத்தை, இந்த பொறுப்பை, ஏ பாதிகையே, அந்த ஸ்தானத்துக்கு தகுதியாக இருக்கக்கூடிய உன்னிடத்திலே பெருமாள் வைக்கிறார். உன்னிட தான் அது இருக்குது, வேறு யாரும் இதை ரட்சிக்க முடியாது. எம்பெருமான் சயனம் பண்ணும் போதும், எம்பெருமான் விழித்து கொண்டிருக்கும் போதும் செய்வதற்கு கேட்பானேன். அதனாலே எம்பெருமான் வந்து இது தூங்கும் போதே நீ ரட்சிக்கிற, விழிச்சுன்ற போது ரட்சிக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சுவாமி தேசிகன் வந்து அனுபதி பரிரக்ஷான் ஏக புத்திராபிமானாது உபனமித பதேக்ஷேபம் பாதிகே ரங்கநாதகா நிஜபத நிகிதாயாம் தேவதிஷ்டன் ருஜன்வா துயின் தொயி நிகித பரோபூத்து கிம் புனஸ்வாம் ருஜம் அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னா, பெருமாள் சயனம் பண்ணும் போது ரட்சிக்கிற, பெருமாள் மூச்சுட்டு போது ஏன் ஒன்றால் ரட்சிக்க முடியாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப விஸ்தீர்ணமான ஒரு வியாக்கியானம் ஸ்ரீமத் தாக்கூர் ஆண்டவன் சாதிச்சிருக்கார். ரொம்ப அடியன் ஷார்ட்டாக மட்டும் ரெண்டு வரியில் சொன்னேன் இந்த விஷயத்தை. இது வந்து அவகாசம் இருந்தால் சேவித்து பாருங்கள், உங்கள்கிட்ட வியாக்கியானம் இருந்துனாக்கா. அற்புதமான விஷயங்களெல்லாம் தேசிகன் வந்து நமக்கு பாதுகையின் மூலம் ரொம்ப கொடுத்துருக்கார் இந்த இடத்துல. அடுத்தது பார்த்தா இந்த பாதுகையினுடைய பிரபாவம் நீண்டுண்டே போகிறது. ரங்கநாதனுடைய சத்தியலோகத்திலேருந்து பிரம்மாவில் ஆராதிக்கப்பட்டு பெருமாள் அயோத்திக்கு இஷ்வாகுக்கு வந்தார். அதுலேருந்து அவ ஆராதிக்கப்பட்டு பூமிக்கு எழுந்திருடும் போது யோகிகள்லாம் பெருமாளை தொடர்ந்து ஆராதித்தா. அப்புறம் சிவனார் பெருமாளை சிரசில் வச்சு ஆராதித்தார். அவர் திருவடி, அவர் சிரசில் சந்திரகலை இருக்குது, அலங்காரமாக இருக்குது. இந்த உன்னுடைய சுத்தமான தங்கத்தாலே பிரகாசமுள்ளவளா நீ ரொம்ப அழகாக விளங்கின. இந்த வைபவத்தோடும் இந்த பூமிக்கு எழுந்துள்ள திருவயோத்தியர் ரகுவம்சத்துக்கு நீ ஆராதி தேவதியாக இருந்த, ராஜாக்கள்லாம் உன்னை அத்தனை ராஜாக்களும் எல்லாம் ஆராதனை பண்ண உத்தமமான கதியை கொடுக்கத நீ கவனிச்சா, பகீரதன் என்ற ஒரு ராஜரிஷினாலே உத்தமமான தபஸ் பண்ணி தேவலோகத்திலேருந்து பூமிக்கு அழைத்து வரப்படும் காலத்தில் அவன் பிரவாகமாக கொற்ற மார்க்கங்களெல்லாம் ஹம்சபட்சிகள் வரிசையாக தொடரப்பட்டு அவனிடத்திலே அந்த பகீரதன் கங்கையினிடத்திலே ஸ்நானம் பண்ணி ஜனங்களுடைய பாபங்களை போக்குவது போல இருக்குது. பெருமாள் ஒவ்வொரு ஸ்தானமாக வந்து இங்கே வருகவம்சத்தால் ஆராதிக்கப்படுது எப்படி இருக்குன்னா, பகீரதன் கங்கை கொண்டு வரும்போது ஹம்சபட்சிகள் எல்லாம் அதில் தீர்த்தாமாட்டி பாபங்களை போக்குவது போலே, வரிசையாக இருந்து போக்குவது போலே, ஏ பாதுகையே நீ தெரிகிற, பூமியில் இறங்கி பாதாள லோகத்தில் பிரவேசித்து இந்த அந்த யாரை சொல்கிறா அப்படின்னாக்கா, பாகங்களை போக்கி சிவனுடைய பிரம்மஹத்தியாதி பாபங்களையும் கங்கை போக்குறது, சங்கரன் சடையினில் தங்கின்னு சொல்லி அங்கே பிறைச்சந்திரனோடு சேர்ந்திருந்து இந்த கங்கையானவள் பூமியில் இறங்கி பாதாள லோகத்திலே பிரவேசம் பண்ணுறா. இங்கே கபில மகரிஷி இருக்கார், அவருடைய கோபத்தால் இருக்கப்பட்ட சாம்பல் முக்களாய் கிடந்த 60,000 சரகபுத்திராள் அவளை மேல அந்த தீர்த்தம் பட்டு அவளுக்கு உத்தமமான கதி, அந்த சொர்க்கலோகத்தை பிராப்தியை கொடுத்த கங்கையின் வியாபாரம் போலே இந்த பாதுகாதேவி இருக்கா அப்படின்னு சொல்ற எவ்வளோ பெரிய உபமாலங்காரத்தை கொற்ற தேசிகன் இங்க. இது ஆச்சாரம் ரொம்ப விஸ்தாரமாக எழுதியிருக்கார், ரொம்ப பெரிய விஸ்தாரமான அர்த்தம் சாய்க்கிறார் ஆச்சாரியர் இந்த இடத்துல. அற்புதமான விஷயம் எல்லாமே, ஒவ்வொரு ஸ்லோகமுமே ரொம்ப முத்து முத்தாக எதிர்க்கார்.
அதனாலே சமபிவ்யாகாரன்னு சொன்னார். ரங்கநாதன் ஆகிய புருஷர் புருஷ விருத்தர் என்கிற சாமானிய ஐதீகம் உண்டானாலும் கமல வாசனியான யுவதி சிரேஷ்டையிலே சேர்க்கையினாலே எம்பெருமான் சர்வதா யுவா புருஷ புராணகான்னு சொல்லிட்டு கோதானாச்சியா சுவாமி தேசிகன் கோதாசுர சாய்க்கும்போது புருஷ புராணகான ரொம்ப ஆதி புருஷன் இவன்னா ரொம்ப வயசான கிழவன் அர்த்தம் ரங்கநாதன் சொல்றார். ஆனால் கமலவாசனியான பிராட்டியுடைய பெருமாள் சம்சர்க்கம் ஏற்படும் போது அவனும் ரொம்ப யங் ஃபுல்லாக ஆயிடுறாரான் எப்பயுமே. என்றும் 16 போல் எம்பெருமான் இருக்கான்னு சில ஸ்லோகங்கள்லே சாப்பிடுறார். இதில் ஸ்ரீமத் ராமாயண விஷயமான கஜம்பா வீக்ஷ சிம்பம்பா வியாக்ரம்பா அபி வரானனா இந்த மாதிரி ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்கள்லையும் இந்த பிரதேசங்கள்லையும் இந்த விஷயங்கள்லாம் அற்புதமாக காட்டிருக்குன்னு சொல்லிட்டு பெரிய விஸ்தாரமான வியாக்கியம் ஆக்கூராண்டு வந்து ஒவ்வொரு பதத்துக்கும் முக்கா முக்கா பக்கம் எழுதியிருக்கார். எல்லாத்தையும் நம்ம சேவிப்பதை வந்து அரிது. அதனால் முக்கிய விஷயங்கள் மட்டும் அடைய சபையில் பிரஸ்தாபிக்கிறேன். அடுத்த சில விஷயங்களில் வந்து அடுத்த உபன்யாசத்தில் கவனிக்கலாம். அடியேன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.